வணக்கம் நண்பர்களே, எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. நான் உங்கள் எனர்ஜி இளங்கோ கே. மக்கள் இன்னைக்கு எல்லாருமே என்ன தேவைப்படுது அப்படின்னா, சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ். இந்த சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே எங்கே தேடுறாங்கன்னா, வெளியே தான் தேடுறாங்க. ஆனால் அந்த சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன்பில்டாக நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளே இருக்குது, ஆனால் அதை ஏன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி. அது வந்து பிரபஞ்சத்தோட கரெக்டாக அலைன் ஆகலை. ஏன் அலைன் ஆகலை அப்படின்னா, நமக்கு நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள், இதனால் நம்ம சிக்னல் வீக் ஆகிறதுனால, அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்கும். இதை படைக்கும் போதே எல்லா ஜீவராசிக்கும் தேவையான அனைத்தையும் கொடுத்தாச்சு. அதாவது அதுக்கு எல்லா ஜீவராசியும், அது ஓரறிவாக இருக்கட்டும், ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, மனுஷனாக இருக்கிற ஆறாவது அறிவு உள்ள மனுஷனும் சேர்த்து, எல்லாருக்குமே தேவையானது பேசிக்காக என்ன தேவையோ அந்த எனர்ஜியை கொடுத்தாச்சு. அது நிலத்து மூலமாக நிலத்து மூலமாக ஃபுட்டு, அந்த எனர்ஜியும் கொடுத்தாச்சு எல்லா ஜீவராசிக்கும். அப்புறம் முக்கியமாக தேவைப்படுது தண்ணி, அதுவும் கொடுத்தாச்சு. இன்னொன்று முக்கியமாக வந்து வெளிச்சம், சூரிய வெளிச்சம், அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து காற்று சுவாசிக்கிறதுக்கு, அப்புறம் ஆகாயம். கிட்டத்தட்ட இந்த பஞ்சபூதங்கள் எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்கப்பட்டது. இந்த ஆறாவது அறிவு உடைய மனுஷனை தவிர மற்ற ஐந்தறிவு உள்ள எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட 24/7 எப்பவுமே அலைன்மெண்ட்ல இருக்கு. அதனால அது எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே டைமுக்கு டைமும் கிடைச்சிடும். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கா, அலைன்மெண்ட் மிஸ் ஆகிடுது. அலைன்மெண்ட் ஏன் மிஸ் ஆகுதுன்னா, அங்கே சிக்னல் வீக் ஆகுது. இதை ஒரு உதாரணத்தோட சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ரேடியோ எடுத்துங்க. நீங்கள் வந்து எஃப்எம்ல பாட்டு கேட்க போறீங்க. இப்போ எஃப்எம்ல பாட்டு கேட்கும்போது, சூரியன் எஃப்எம்ல பாட்டு கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 93.5 அப்படின்ற அலைவரிசையிலே நீங்கள் டியூன், ரேடியோவை டியூன் பண்ணால் தான் அந்த பாட்டு கேட்க முடியும். அதே மாதிரி நீங்கள் 98.3 நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா, அதில் ரேடியோ மிர்ச்சியுடைய நிகழ்ச்சியை உங்களால் கேட்கலாம். ஏன்னா எப்படின்னா, அந்த அது அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் தான் எல்லாமே வேலை செய்யுது. ஈவன் டிவி எடுத்துங்க. டிவி ஸ்டார்ட் பண்ண புதுசில், வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வரும்போது அந்த டிவி ஆன் பண்ண உடனே படம் வராது. அதுக்கு என்ன பண்ண, டியூன் பண்ணோம், அது மேனுவல் டியூன் இருந்தது. அப்போது நம்ம என்ன நிகழ்ச்சியை பார்க்க போகிறோமோ அதுக்கு உண்டான கரெக்டாக நம்ம டியூன் மேனுவலாக டியூன் பண்ணும்போது அது மேட்ச் ஆச்சுன்னா உடனே படம் தெரியும். அப்புறம் காலப்போக்கில் எவால்யூஷன் என்னாச்சுனாக்கா, டிவி வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாமே ஆட்டோ, அதாவது டியூனிங்லாம் வந்து ஆட்டோ டியூனிங், ஆட்டோமேட்டிக். இப்போலாம் டிவி ஆன் பண்ண உடனே வந்துடும் எல்லாமே, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ மனுஷனுக்கு அதே மாதிரி தான், எப்படி வந்து ஒரு ரேடியோ வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ஒர்க் பண்ணதோ, ஒரு டிவி எப்படி ஒர்க் பண்ணதோ, அதே மாதிரி தான் மனுஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் தான் இயங்குது. இப்போ உடம்புல 7 எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது. அந்த 7 எனர்ஜிஸில் ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டர் வந்து இந்த சென்டர்ன்றது 7 சென்டர்ன்றது 7 சக்கரங்கள், சக்தி சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டர் வந்து சர்வைவலை பார்த்துக்குது. ரெண்டாவது சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளஷர், சந்தோஷத்தை பார்த்துக்குது. மூணாவது சென்டர் பார்த்தீங்கன்னா வில் பவரை பார்த்துக்குது. நாலாவது சென்டர் பார்த்தீங்கன்னா அது லவ் கம்பேஷனை பார்த்துக்குது. அஞ்சாவது சென்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்யூனிகேஷன் எபிலிட்டி, லீடர்ஷிப், அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்குது. ஆறாவது சென்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்சைட்டு, நம்மளுடைய இன்டியூஷன், அதை பார்த்துக்கு. ஏழாவது சென்டர் என்ன பண்ணணும்னா, பிரபஞ்சத்தினுடையிலேருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது, காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது. இப்படித்தான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி நம்ம பிறந்த உடனே நமக்கு எல்லாமே இன்பில்டாக இருக்கு. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் இயங்குது, கனெக்ட் வித் யூனிவர்ஸ். அந்த ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக, அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லாத போது தான் நமக்கு பிரச்சனை வருது. பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட தேவைகள், விருப்பங்கள், இதை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம சாதிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது அது மூலமாக நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், ஏமாற்றங்கள் ஏற்படலாம். பட் இதை மாதிரி வரும்போது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்டு, இதுதான் வந்து நம்மளுடைய சிக்னலை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி இருக்குது, அந்த டிவி வந்து நல்லா தான் தெரியும். திடீர்னு பார்த்தா படம் வராது போயிடும், ஒரே ஒரு டிஸ்டர்ப். என்னன்னு பார்த்தா வெளியே வந்து காற்று, மழை, மின்னல், இடி இடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிக்னல் வந்து அங்கே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சிக்னல் டிஸ்டர்ப் ஆகிட்டதால உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணாலும் பட் உங்களுக்கு அங்கே வராது. அப்போ வராத பட்சத்தில் என்ன பண்ண, என்ன கொண்டாந்து வெயிட் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் மழை, காற்று, எல்லாம் மின்னல், இடி எல்லாம் நின்ன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிக்னல் வந்துடும். அப்போ நீங்கள் படத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி நமக்கு, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற 7 சக்தி மையங்கள், இதுதான் எனர்ஜி சென்டர்ஸ். இந்த ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அது யூனிவர்ஸோட அது ஒரு தொடர்பில் வந்து அலைன்மெண்ட்டில் நமக்கு கொடுக்குது. என்ன வேணுமோ அதுக்கு என்ன வேணுமோ.
ஆனா அது வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்க எப்படி இடி மின்னலோ அது மாதிரி நமக்கு பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகள் எந்த மாதிரி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபியர் பயம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கில்ட்டி அதாவது குற்ற உணர்வு, மூணாவது பாத்தீங்கன்னா ஷேம் அவமானம், நாலாவது பாத்தீங்கன்னா துக்கம் கிரீஃப் துக்கம், அஞ்சாவது பாத்தீங்கன்னா லைஸ் பொய், அதுக்கப்புறம் ஆறாவது பாத்தீங்கன்னா ஒரு மாய இல்லூஷன், அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ அட்டாச்மெண்ட். இந்த இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் சிக்னலாக எடுத்துப்போம். இந்த டிஸ்டர்பன்ஸால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கனெக்ஷன் கரெக்டாக வரல. அந்த கரெக்டாக வராதனால தான் நம்மளால் வாழ்க்கையில் என்ன விட நினைக்கிறோமோ அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலை. அப்போ இதுக்கு என்னத்தான் தீர்வு அப்படின்னும் போது, நம்மளுடைய சக்தி மையங்கள்னு சொல்லப்படுற அந்த எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாமே வந்து அது வந்து அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் இருக்குது, இன்னொன்று வந்து அது பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்பவுமே எப்பவுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது அது அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அது பேலன்ஸ் இல்லாமல் ஒன்றும் ஓவர் ஆக்டிவாக இருக்கணும் இல்லை லெஸ் ஆக்டிவாக இருக்கும், அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நமக்கு தேவையானதை நம்மளால் பெற முடியாது. அப்படி எப்படி பேலன்ஸாக கொண்டு வர்றது அப்படின்னும் போது, அது பேலன்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம செக் பண்ணலாம். எப்படி வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறோமோ, பிபி டெஸ்ட் பண்ணுறோமோ, அது ஃபீவர் ஃபீவர் வந்து அது எப்படி டெஸ்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம சக்கரங்கள் எல்லாம் சரியாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினே இருக்குது. அந்த மிஷினுக்கு பேரு ஜிடிவி பயோவல் கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ண, அதாவது 10 விரலில் இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய சக்தி மையங்கள் வந்து அலைன்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் யூனிவர்ஸோட நம்மளால் கனெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அப்போ அந்த அலைன்மெண்ட்டை சரி பார்க்கறதுக்கு அந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். அது பார்க்கறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அதில் ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா அந்த குறைபாடை நீக்கி நம்ம அலைன் பண்ணும்போது வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் நினைக்கிறோமோ அதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட சக்ஸஸும் ஹாப்பினஸும் எதை பேஸ் பண்ணிக்கிறதுனா நம்ம சக்தி மையங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது சரியான அலைன்மெண்ட்ல இருந்தால் அது யூனிவர்ஸோட கனெக்ட், யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையானதையும் விருப்பமானதையும் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் சக்கரவை வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட வாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு செக் பண்ணி உங்கள் சக்கரவுடைய அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அது குறை இருந்தால் அது எப்படி சரி பண்ணலான்ற ஆலோசனையும் உங்களுக்கு வழங்குறேன். வாங்க, நன்றி, வணக்கம்.